ஆர்ஆர்பி ஏஎல்பி போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் டேட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர்பி ஏஎல்பி போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு 33 வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, ஸோ யூஆர்இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 2/7/1991 மேலே பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த டேட்லேருந்து அதே போல் ஓபிசி நான் கிரிமிலேயர் 2/7/1988, ஸோ 36 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2/7/1986, ஸோ 39 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு ஆர்ஆர்பிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேட்டகரி மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கிலேருந்தே அப்ளை பண்ண முடியும் ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் போஸ்ட்டுக்கு. ஸோ இந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிடெக் டிப்ளமோ. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா வந்து சிபிடி 1-க்கான எக்ஸாம் டேட்டு ஜூன் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் இருக்கும், ஸோ 2024. அதே போல் பார்த்தீங்கன்னா சிபிடி 2 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சிபிடி 1 சிபிடி 2 இருக்கும். சிபிடி 1 பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எக்ஸாம் இருக்கும். சிபிடி 2 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சின்ன டெஸ்ட்டு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு நவம்பர் மாதம் இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நவம்பர் 2024 டிசம்பர் 2024 இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th, அதுக்கப்புறம் டிப்ளமோ பிபிடெக், ஸோ மெக்கானிக்கல் ட்ரிபிளி ஐ திங்க் வந்து ஈஸி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க.